4.82 சென்ட் லேண்ட் ஏரியால தெற்கு பார்த்து சைட்ல கிழக்க பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 3 மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற மாதிரி இந்த வீட்டை ரொம்ப ஸ்பேசியஸாவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 17x16 கார் பார்க்கிங், 16x16 லிவிங் ஹால், கிச்சன், 8x16 டைனிங், பூஜா ரூம், 3 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்ஸ்னு வீட்டோட எல்லா ரூம்ஸையுமே ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட பிரைஸ் என்னங்கிற ஃபுல் டீடைல்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது தெற்கு பார்த்த சைட், வீடு கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 4.82 சென்ட், பில்டிங் ஏரியா 1750 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று சின்ன கேட் நார்மல் யூசேஜுக்கு, இன்னொன்று பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங், 16x17 சைஸில் 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. சேஃப்டி பர்பஸ்க்காக கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கு வெளியில இருந்தே யூஸ் பண்ற மாதிரி பைப்லைன் கேஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 400 அடி வரைக்கும் போட்டிருக்கு, வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 7500 லிட்டர். பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னரில் மாடிக்கு போறதுக்குண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கு கீழேயே அவுட்டர் டைல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x6. இங்கிற சைஸ்ல டீ குப்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோரோட என்ட்ரன்ஸ்ல வர ஸ்டெப்ஸை கிரானைட்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸ்ல வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சீலிங்க்கு ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16x8. டைனிங்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டோட பூஜை ரூமை வடக்கு பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் 4x4. டைனிங்லேருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 8x10. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டேபிள் டாப்க்கு கீழேயும் செல்ஃப்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 10x16. சைஸ் 5x4. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x8.
கிச்சன் க்ளோசெட் ஹெல்த் ஃபாசெட் டவல் ராட் வால் மிக்சர் ஷவர் வாஷ் பேசன் டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் 16x10. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 10x4. மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டையுமே லிவிங் ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 16x8. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அழகான 3BHK தனி வீடு பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்ல இந்த வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமா நீங்க வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 80 lakh நெகோஷியபிள். தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 4x10 சைஸ்ல ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.